ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நீங்கள் மணி நேசிம சேனலில் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணாதான் மறந்துடாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎம்ஏ ஃபைனலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேப்பர் 14 போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். ஓகே, இதில் வந்து பேஜ் நம்பர் 295 வந்து பார்த்திங்கன்னா இலஸ்ட்ரேஷன் 3 இருக்குது. இந்த ப்ராப்ளம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸ்டாக்ஸ் பி அண்ட் கியூ ஹேவ் த ஃபாலோயிங் ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன்ஸ். இயர் வந்து பார்த்திங்கன்னா 2009 2013 வரையும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பீஸ் ரிட்டர்ன் ஒரு இயரும் ரிட்டர்ன் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் கியூவோட ரிட்டர்ன் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யூ ஆர் ரெக்கர்ட் டு கால்குலேட் த ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஃபார் ஈச் ஸ்டாக் டூரிங் த பீரியட் 2009-13. அவங்க கேட்ட கொஷின் என்ன ஃப்ரெண்ட்ஸ், அதாவது யூ ஆர் ரெக்கர்ட் டு கால்குலேட் த ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஃபார் ஈச் ஸ்டாக் டூரிங் த இந்த 5 வருஷத்துக்கு. அப்போ இந்த 5 இயர்ஸுக்கு நீ கால்குலேட் பண்ணணும். எனக்கு ஆவரேஜாக தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு நார்மலாக உங்களுக்கு தெரியும் ஆவரேஜுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது. முதல் எல்லாத்தையும் டோட்டல் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிக்கிட்டு 5 வந்து ஆல் ஐ மீன் டிவைட் பை 5 இயர்ஸ் வச்சு நம்ம போட்டோம்னா நமக்கு ஆவரேஜ் தெரிஞ்சிடும். அதான் நார்மலாக பண்ணுறது. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, அஸ்யூம் தட் சம் ஒன் ஹெல்டி அ போர்ட்ஃபோலியோ கன்சிஸ்டிங் ஆஃப் 50% ஆஃப் ஸ்டாக்கு, 50% ஆஃப் கியூ, பியில் கொஞ்சம் கியூவில் கொஞ்சம், 50% அடுத்து ஆன்சரை மாற்றி காட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கிறாங்க. வாட் வுட் ஹாவ் பின் த ரியலைஸ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் த போர்ட்ஃபோலியோ இன் ஈச் இயர் ஃப்ரம் 2009-13. வாட் வுட் பி த ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆன் த போர்ட்ஃபோலியோ டூரிங் த பீரியட். ஓகேங்களா, ஆக்சுவலாக இது ரொம்ப ஈஸி சம், ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப கஷ்டமான சம கிடையாது. ஓகேவா, என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இயரை போட்டுருங்க, ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இயர் போட்டுருங்க. சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, யூ ஆர் ரெக்கர்ட் டு கால்குலேட் த ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே போட்டுருங்கப்பா, இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே போட்டுருங்க. ஓகேங்களா, இப்போ நான் அப்படியே நான் உங்களுக்கு கால்குலேட்டர் டைப் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, -12.24 +23.68 +34.44 +5.82 +28.30. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 80 வந்துருச்சு. அப்போ அந்த 80ங்கிறது ரிட்டர்னு எவ்வளோ இயர்ஸுக்குப்பா, ஆவரேஜ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஒன்று கேர்க்கணும் தெரிஞ்சுன்னா டிவைட் பை 5 போட்டிங்கன்னா 16 வரும். அப்போ 16% அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி கியூக்கு ஃபஸ்ட்டு போட்டாச்சு, முடிஞ்சாச்சா. ஸோ ரொம்ப ஈஸி, ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, போர்ட்ஃபோலியோ ஆஃப் கன்சிஸ்டிங் ஆஃப் 50%ன்னு ஒன்று சொல்லியிருக்காங்களா. அந்த 50%ங்கிறத நம்ம என்ன பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். சரியா, அதாவது இதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அதாவது இயர் தான்ப்பா எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல்ப்பா 2000, அது எல்லாமே ஓகே எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல். சரியா, இப்போ ஸ்டாக்கு பி தனியாக, ஸ்டாக் கியூ தனியாக பிரிச்சுருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் போட்டாச்சு. ப்ரொபோர்ஷன் எப்படி பிரிக்க சொன்னாங்கப்பா, ஆக்சுவலாக என்ன பேசிஸில் 50% தானே, அதாவது ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 50%ங்கிறத நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா அப்போ ஆன்சர் மாறுமான்னு கேட்குறாங்க. எஸ் கண்டிப்பாக மாறும். அதாவது நெட் ரிட்டர்னாக வந்து நமக்கு ரிட்டர்ன் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில் கிடைக்கக்கூடியது 12.24 ஒரு 50% சொன்னாங்க, 6.12 அதுச்சா. அவங்க சொன்ன 50-50-50-50ங்கிறத நீங்கள் அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. ப்ரொபோஷன் ரிட்டர்னு சம்மில் கொடுத்துருக்காங்க, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி டோட்டல் வேல்யூ வருது, அப்படியே வச்சுருங்க. சரிங்களா, அடுத்து கியூ பாருங்கள், கியூக்கு அதே மாதிரி 50%, இது சம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்படியே ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் மட்டும் பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் அந்த மைனஸாக கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கப்பா, அந்த வேல்யூ அப்படியே எழுதிடும். அதோட டோட்டல் 42.51 வந்துருச்சு. இப்போ இந்த 2 வேல்யூஸும் ஆட் பண்ண போகிறீங்க, இந்த 2 வேல்யூஸையும் ஆட் பண்ணி 82.51 வருதா. இந்த 2 வேல்யூஸ் ஆட் பண்ணி 82.5 வருதா. என்ன சொல்லியிருக்காங்க, ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்னுங்கிறாங்க. ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்கிறது எப்படி, டிவைட் பை 5. ஓகேங்களா, ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 82.51. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ண இங்கே வந்து என்ன பண்ணோம், நம்ம தனித்தனியாக பண்ணோம். இங்கே மொத்தமாக நம்ம பண்ணும்போது 82.5 டிவைட் பை 5 போட்டு ஆன்சர் முடிஞ்சு, அவ்வளோதான்ப்பா. சரியா, அதாவது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இதோட கான்செப்ட் என்ன. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஒரு செக்யூரிட்டி மட்டும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், பல செக்யூரிட்டி இருக்கும். ஓகேங்களா, ஸோ மெனி செக்யூரிட்டிஸ் வந்து நமக்கு இருக்கும். அதான் போர்ட்ஃபோலியோட ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்டே. இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அவங்க சொன்ன இயரை ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டோம், தென் அவங்க கொடுத்த ரிட்டர்னை போட்டோம், அதில் ஃபஸ்ட்டு ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம். அடுத்து சொன்ன வேல்யூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அஸ்யூம் தட் சம் ஒன் ஹெல்டி அ போர்ட்ஃபோலியோ கன்சிஸ்ட் ஆஃப் 50% அப்படின்னு சொல்லி ரிட்டர்னில் நீங்கள் போட்டிங்கன்னா அப்போ உங்களோட ஆன்சர் எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும், ஸோ நீங்கள் அதை வச்சு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 31st மார்ச் படி கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் உடனே என்ன பண்ணிட்டேன்னா, மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கடைசி எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் நான் பேச எடுத்து நான் போட்டுட்டேன். ஓகே, இதுவும் சம்மில் இருக்குது, இது சம்மில் இருக்குது, எல்லாமே சம்மில் இருக்குது. இந்த ஒன்று மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா வேலை முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். சரியா, இது ஆக்சுவலாக ரொம்ப சின்ன ப்ராப்ளம் தான், பட் இருந்தாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வீடியோ போடணும் அப்படிங்கிறக்காக நான் போட்டேன். ஓகே, தென்
இதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் பேலன்ஸ் ப்ராப்ளம்ஸ் நமக்கு நிறைய இருக்குது. அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். ஓகே, ஒரு ஒரு ப்ராப்ளம்ஸாக வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இலஸ்ட்ரேஷன் 3-4 வரைக்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்கமிங்கில் இன்னும் நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்கணுருக்கு, பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.